Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம வெண்டைக்கா வச்சு எப்படி வெண்டைக்கா 65 போறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அந்த அளவு நீங்கள் காரப்பொடி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாகவே தான் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடலை மாவு. கடலை மாவு வந்து நான் 1/4 கிலோவுக்கு 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து அதே போல் கலந்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக மைதா 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவும் நான் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்ததான் அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளார். ரைஸ் ஃப்ளாரும் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே போல் நீங்கள் எல்லா மாவையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே மிக்ஸ் ஆகும். லைட்டாக அப்படி மிக்ஸ் ஆகலைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து கொழக்கொழன்னு இல்லாமல் தனித்தனியாக வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தனித்தனியாக வர்ற அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நாம் இதை ஃப்ரை பண்ணலாம் வாங்க. ஆயில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் ஆனதும் ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உண்மையிலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் வரும். குழந்தைங்க வந்து வெண்டைக்காயை ரொம்ப பொறிச்சு கொடுத்தோன்னா ஒரு மாதிரி வழவழன்னு இருக்கும், சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே விரும்பி சாப்பிட்டோம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஊற்றின ஆயில் வந்து அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட குறையவே குறையாது. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட வெண்டைக்காய் குடிக்கவே குடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி சாப்பிடணும் போல் இருக்குல்ல. உங்கள் வீட்லேயே நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உண்மையிலே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.